இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், புதிய எருசலேமை பற்றிய 11 உண்மைகள், 11 ஃபேக்ட்ஸ் அபவுட் தி நியூ ஜெருசலேம். புதிய எருசலேம் எப்போ பரலோகத்திலிருந்து இறங்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யும் போது தான் அது வரப்போகுது. இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டது, இதோட அம்சங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போகின்றோங்க. 11 விஷயங்களை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, புதிய எருசலேம் வந்து மிகப்பெரியது. அதோட அளவு எவ்வளவுன்றது கூட வேதத்துல நம்ம வசனமா பார்க்கலாங்க. வெளிப்படுத்தல் 21:15 வசனம், என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அப்போஸ்தலன் யோவான் வந்து ஒரு தேவ தூதரை பாக்குறாருங்க. அந்த தேவ தூதர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் கையில ஒரு பொற்கோல் இருக்குது. அதன் மூலியமாக புதிய எருசலேமை வந்து அளவிடுறாரு. அதோட அளவு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத நம்ம வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 21:16 வசனத்துல நம்ம வாசிக்கலாங்க, அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. பாத்தீங்களா, அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கியூபிக்கல் ஷேப்ல இருக்குதுங்க. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அது வந்து ஸ்கொயர் கியூபிக்கல் ஷேப்ல இருக்குதுங்க. அதோட மொத்த அளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா, மைல் கணக்குல 1,500 மைல்கள். சரிங்களா, அதோட உயரமும் 1,500 மைலு, அதோட அகலமும் 1,500 மைலு, நீளமும் வந்து 1,500 மைல்கள் வந்து இருக்குதுங்க. அவ்வளோ பெருசா, அவ்வளோ ஆச்சரியமா வந்து இந்த ஒரு நகரம் இருக்க போதுங்க. கேட்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா. தேவன் அந்த மாதிரி இந்த ஒரு நகரத்தை வைக்க போகின்றார். கூடிய சீக்கிரம் வந்து இது நடக்க போதுங்க. ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, அதோட கேட்ஸ் கதவுகள் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். வெளிப்படுத்தல் 21:12 வசனம், அதற்கு பெரிதும் உயருமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. டோட்டலா நம்ம பார்க்கும் பொழுது 12 கேட்ஸ் இருக்குது. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ல ஒவ்வொரு சைட்லயும் வந்து 3-3 கேட்ஸ் இருக்குது. அந்த 12 கேட்லயும் ஒவ்வொரு கேட்லயும் இஸ்ரேலோட 12 கோத்திரத்தார் இருக்கிறார் இல்லைங்களா, அவங்களோட நாமங்கள் வந்து பொறிக்கப்பட்டு இருக்குதுங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சம் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதோட வால் கூட வந்து ரொம்ப பெருசா இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 21:25 வசனம், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பாத்தீங்களா, அந்த ஒரு ஊர்ல நைட் டைமே இருக்காதுங்களா. நைட் டைம் எப்படி இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வர இல்லைங்களா. அதோட பதில வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஊர்ல இருக்கிற அந்த கேட் இல்லைங்களா, அது எப்பவுமே வந்து க்ளோஸே ஆகாதுங்களா, எப்பவுமே திறந்தே இருக்குமா. இந்த ஒரு பொல்லாத உலகத்துல நைட் டைம்ல வெளியே போறதுக்கே நிறைய ஜனங்களுக்கு அச்சமா இருக்குது. காரணம், பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகமா இருக்குதுங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இந்த புதிய எருசலேம் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ராக்காலமே இல்லாதபடிக்கு தேவன் பண்ண போறாரு. அது எப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம். ஏசாயா 60:11 வசனத்துல புதிய எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை எழுதுறாருங்க. இதே விஷயத்தை தான் வெளிப்படுத்தல கூட நம்ம பார்க்கிறோம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும், உன் வாசல்கள் ராப்பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். தேவன் இதை பழைய ஏற்பாடுலயே சொல்லிட்டாருங்க. அதை தான் வந்து புதிய ஏற்பாடுல நம்ம பாக்குறோங்க. தேவன் அங்க வாசமா இருப்பதுனால அந்த ஒரு நகரத்துல எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு தேவன் எல்லாரையும் வந்து பாதுகாப்பாரு. அது ஒரு பிரகாசமான நகரமா இருக்க போதுங்க. ஆர்டிபிஷியல் லைட்ஸ் இல்லைங்க, தேவனோட பிரகாசம் அங்க இருக்க போகுது. சரிங்களா, அந்த ரேடியன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அந்த மாதிரி அதோட பிரகாசம் வந்து இருக்க போகுது. வெளிப்படுத்தல் 21:11 வசனம், அதன் பிரகாசம் மிகவும் விலையுறந்த ரத்தனைக்கல்லை போலவும் பளிங்கோலி உள்ள வச்சிரைக்கல்லை போலவும் இருந்தது. பாத்தீங்களா, எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார், ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல் மாதிரி, ஒரு ஜாஸ்பர் மாதிரி, நவரத்ன கல்ல ஜாஸ்பர் இருக்குதுங்க, அந்த மாதிரி
ஒரு கிறிஸ்டல் மாதிரி, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்க போதுங்க. அதோட ரேடியன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா எல்லோரும் பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா வந்து அந்த சிட்டி இருக்க போகுது. இதை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு புல்லரிக்கிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? அதை நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆச்சரியமா இருக்க போகுது இல்லைங்களா? தேவன் ஆச்சரியமான விஷயத்தை செய்யறதுனால தான் அவர் தேவனா இருக்கிறாருங்க. அவ்வளோ வல்லமை அவருக்கு இருக்குதுங்க சரிங்களா? அவருடைய முழு வல்லமைய தேவனுடைய ராஜ்யத்துல எல்லோரும் பார்க்க போறாங்க. வெளிப்படுத்தல் 21:17 கூட நம்ம பார்க்குறோம், அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டு இருந்தது பார்த்தீங்களா? அதோட வால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாஸ்பரிலே கட்டியிருக்கிறாங்க. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. அந்த சிட்டி எப்படி இருக்குதுன்னா கோல்டன் சிட்டிங்களா? அந்த சிட்டி ஃபுல் கோல்டுங்களாம். இப்ப இருக்கிற உலகத்துல கோல்டுக்கு ஜனங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க இல்லைங்களா? ஏதாவது ஆஃபர் போட்டா கியூல நின்றுட்டு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வாங்க வாங்க நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரத்துலங்க, இன்னும் சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இந்த புதிய எருசலேம் வரும்பொழுது சிட்டி ஃபுல்லாவே கோல்டா இருக்க போதுங்க. அந்த மாதிரி தேவன் வைக்கிறாருனாக்கா அமேசிங்கான விஷயங்க இது. வெளிப்படுத்தல் 21:21 பன்னிரண்டு வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. பாத்தீங்களா, அந்த 12 கேட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த 12 கேட்ஸோ எதனால பண்ணியிருக்கிறாங்கனாக்கா 12 முத்துக்களால பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த நகரமே ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது. காரணம் என்ன? முத்துக்கள் இருக்குது, நவரத்த கற்கள் இருக்குது, பளிங்க போல இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டா இருக்குது. அதுதான் காரணம். சிட்டி ஃபுல் கோல்டு, பேர்ல் இருக்குது, எல்லாமே வந்து மின்னுது. அப்படியே கண்குள்ளா காட்சியா இருக்க போது இல்லைங்களா? நம்ம கேட்கறதுக்கே எப்படி இருக்குதுங்க, அங்க நின்று அதை பார்க்கும் போது எவ்வளவு அமேசிங்கா அது இருக்க போதுன்னா சொல்ல நமக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த மாதிரி தேவன் வைக்க போறாரு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த சிட்டியோட ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாங்க. அடித்தளங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத வெளிப்படுத்தல் 21:14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. அந்த நகரத்தின் மதில்களில் 12 அஸ்திபார கற்கள் இருக்குதுங்க. அந்த 12 அஸ்திபார கற்கள்லையும் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய பேர் வந்து பதிக்கப்பட்டு இருக்குதுங்க. அந்த 12 கற்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:19 நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தின கல்லினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகபட்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்க போல சுத்த பொன்னாயிருந்தது. அந்த 12 கற்கள் இங்கிலீஷ்ல என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஜாஸ்பர், சஃபயர், சால்சடனி, எமரால், சர்டோனிக்ஸ், கர்னேலியன், கிறிசலைட், பெரில், டோபாஸ், கிரிசோஃப்ரேஸ், ஜெசிந்த், எமதிஸ்ட். இது மாத்திரம் இல்லாம அந்த 12 கேட்ஸ் இருந்துச்சு பாருங்க. அந்த 12 கேட்ஸ்லயும் முத்துக்கள் இருந்ததுங்க. ஒவ்வொரு கேட்லயும் ஒவ்வொரு விதமான முத்துக்கள். அது மாத்திரம் இல்லாம அந்த புதிய எருசலேம்ல வீதிகள் ஃபுல்லாவே கோல்டுங்க. இதனால்தான் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா, அவ்வளோ வெளிச்சம் நிறைந்த ஒரு நகரமா அந்த புதிய எருசலேம் இருந்துச்சுங்க. ரொம்ப பிரகாசமான ஒரு நகரமா இருந்ததுக்கு இதுதான் வந்து காரணம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாத்தீங்களா? அடுத்து அந்த புதிய எருசலேம் நகரத்தோட மதில்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. வெளிப்படுத்தல் 21:12 அதற்கு பெரிதும் உயருமான மதிலும். பெரிதும் உயருமான மதில் அப்படின்ட்டு சொல்றாருங்க. கிரேட் அண்ட் ஹை வால். கிரேட் வால் என்னும் போது நமக்கு சைனா வால் தான் ஞாபகம் வருது. அதுக்கு இதை நம்ம கம்பேர் பண்ணும் போது சைனா வால் ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளோ ஆசமா, அவ்வளோ பெருசா வந்து இந்த வால் இருக்க போது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோங்க ரொம்ப பிரகாசமான ஒரு வாலா வந்து இது இருக்க போதும்.
வெளிப்படுத்தல் 21:18 அந்த வால் வந்து எதனால கட்டப்பட்டு இருந்தது? நார்மலா வால்ஸ் எதுல பில்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரிக்ஸ்ல பில்ட் பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வால் எதனால கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டு இருந்தது. பாத்தீங்களா, ஜாஸ்பர்ல கட்டுறாரு. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. ஜாஸ்பர்ல ஒரு வாளை கட்டி இருக்கிறாங்கனாக்கா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கணும் அந்த மதில. வெளிப்படுத்தல் 21:17 அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அந்த தேவதூதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மதில வந்து அளவிடுறாரு. எவ்வளவு அளவு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 144 முழங்கள், 144 கியூபிட்ஸ். இது எப்படி நம்ம அளவிடணும்னாக்கா மிடில் ஃபிங்கர்ல இருந்து எல்போ வரைக்கும் வர அந்த அளவு. இத வந்து நம்ம அடிகள் கணக்குல எடுத்தாக்கா 216 அடி, 216 ஃபீட் ஹைட் இருக்குது அந்த ஒரு வால். அவ்வளவு உயரமான வால் அது. அவ்வளவு பெரிய வால் எதற்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய மகிமை அங்க இருக்குது, தேவனுடைய பாதுகாப்பு அந்த நகரத்தை சுற்றிலும் இருக்குது. அதற்காக தான் தேவன் அவ்வளவு மகிமையான ஒரு மதிலாக அதை வைத்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் அந்த சிட்டில வந்து ஏதாவது ஒரு கோயில் இருந்தே இருக்கும், ஒரு டெம்பிள் இருக்கும், சரிங்களா? ஆனா இந்த புதிய எருசலேம்ல கோயில் இருக்குதா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். பாத்தீங்களா, அந்த ஊர்ல ஆலயம் இல்லைங்களா? காரணம், தேவன் இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, அவங்களே அதோட ஆலயம். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் கூட இருக்கும்போது நமக்கு தனிப்பட்ட ஒரு ஆலயம் எதுக்கு தேவைங்க? இப்போ இந்த உலகத்துல நம்மளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், ஏன்னா அவருடைய பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்குது. ஆனா வரப்போகின்ற அந்த புதிய எருசலேம்ல தேவன் அங்க வாசமா இருப்பதுனாலே, இயேசு கிறிஸ்து அங்க வாசமா இருப்பதுனாலே அவங்களே வந்து அந்த ஒரு நகரத்துக்கு ஆலயமா இருக்க போறாங்க. அடுத்த ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா சூரியனும் சந்திரனும் அந்த ஒரு நகரத்துல இருக்க போறது இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ராக்காலம் அந்த நகரத்துல இருப்பது இல்லை அப்படின்ட்டு. ராக்கால வரணும்னா என்ன ஆகணும்? சூரியன் வந்து என்ன ஆகணும்? முழுங்கணும். சந்திரனை வந்து வானத்துல வரணும், அப்பதான் வந்து ராக்காலம் வரும். ஆனா அந்த ஒரு நகரத்துல இது ரெண்டுமே இருக்க போறது இல்லை. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. வெளிப்படுத்தல் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சூரியனும் சந்திரனும் அந்த நகரத்துக்கு தேவைப்படுவதில்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. அப்போ வெளிச்சம் எப்படி அந்த ஊருக்கு வரும்ன்ட்டு ஒரு கேள்வி நம்ம மனசுல வரலாம். தேவனுடைய மகிமையே அந்த ஊருக்கு வெளிச்சமா இருக்க போதும். இயேசு கிறிஸ்து விளக்கா இருக்க போறாரு. தேவனுடைய மகிமை நம்ம 1000 சூரியனுக்கு ஒப்பிட முடியாது. அதுக்கும் மேலாக அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய இன்டென்சிட்டி இருக்குதுங்க. அவ்வளவு பெரியவர் அவர். அந்த மகிமையே போதுங்க, சூரியன் தேவைப்படுவதில்லைங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல் 21:25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பாத்தீங்களா, அங்க ராக்காலம் இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவோட மகிமை அது மங்கவே மங்காது. அந்த பிரகாசம் அப்படியே தான் இருக்குங்க. அது பல மடங்கும் அதிகரிக்குமே தவிர குறையவே குறையாது. அதனாலதான் அந்த ஊர்ல ராக்காலம் இருக்க போது இல்லைங்க. கேட்கறதுக்கே எப்படி இருக்குது பாத்தீங்களா. வெளிப்படுத்தல் 22:5 அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, ரிப்பிட்டேட்டிவா சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா அந்த ஊர்ல ராக்காலம் இராது, ஏன்னா தேவனே வந்து வெளிச்சமா இருக்க போறாரு, தேவன் வந்து பிரகாசிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலக ஆளிகை செய்கின்ற அந்த அத்தாரிட்டியை வந்து தேவன் தரப்போகின்றார். அவங்க என்ன பண்ண போறாங்கோ, என்றென்றைக்குமே இயேசு கிறிஸ்து கூட உலகத்தை அரசால போறாங்க. அந்த ஒரு நகரத்துல வெளிச்சத்துக்கு குறை இருக்காது, ஏன்னா தேவனே வெளிச்சமா இருப்பதுனால. அடுத்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் புதிய அரசுலயுமே இருக்க போதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜீவ தண்ணீரோடும் நதியும் ஜீவ விருட்சமும்.
வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1வது வசனம், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கின்ற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இங்க ஜீவ தண்ணி புறப்பட்டு வருது, எங்கத்துல இருந்து புறப்பட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றது. அந்த ஜீவ தண்ணீரோடும் நதி எப்படிப்பட்டது அப்படின்றத இசைக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிறாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். இசைக்கியேல் 47:12, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாததோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவிகள். அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரதுனால என்ன ஆகுதுனாக்கா, ரெண்டு சைட்லயும் இக்கரையிலும் அக்கரையிலும் மரங்கள் வந்து வளருதுங்க, அதுல வந்து கனிகள் இருக்குது. 12 மாசங்களுக்கும் வந்து வெவ்வேறு விதமான கனிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கனிகள் வந்து புசிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து அமிர்தமா இருக்குது. மரத்திலிருந்து வர அந்த கனிகள் வந்து கெடுறது இல்லை. அதோட இலைகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெடிசனுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. ஜெகரியா தீர்க்கதரிசி கூட இதை பத்தி எழுதியிருக்கிறாருங்க, ஜெகரியா 14:8, அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். பாத்தீங்களா, ஜீவ தண்ணீர்கள் எங்கத்துல இருந்து புறப்பட்டு வருது, எருசலேம்ல இருந்து தான் புறப்பட்டு வருதுங்க. அததான் வந்து தீர்க்கதரிசனமா இங்க பாக்குறோம். அந்த மாதிரி தேவன் அதை வழி நடத்துறாரு அந்த ஒரு நகரத்தை. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க தேவன் எல்லோருக்குமே பேதபாவம் இல்லாம அழைப்பு விடுறாருங்க. வெளிப்படுத்தல் 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து இலவசமா இதை வாங்கி குடிக்கிட்டோம் அப்படின்ட்டு தேவன் அழைப்பு விடுறாரு. இதே மாதிரி ஒரு அழைப்ப தேவன் பழைய ஏற்பாடுல கூட விடுறாரு. ஏசாயா 55:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். தாகமா இருக்கிறவங்க எல்லோருக்குமே தேவன் வந்து அந்த அழைப்ப விடுறாரு. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரட்சிப்பின் ஊற்றுல இருந்து தண்ணீர் மொண்டுட்டு வருவாங்க அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க. ரட்சிப்பு வந்து உலக ஃபுல்லா பரவ போகுது தேவனுடைய ராஜ்யத்துல. அததான் வந்து அடையாளமா இங்க இப்படி சொல்றாரு. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க, அது என்னன்னாக்கா, இந்த புதிய எருசலேமுக்குள்ள யாரெல்லாம் போக முடியும்? இதுக்கு பதில் வந்து வெளிப்படுத்தல் 21:27 இருக்குதுங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிருக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா, தீட்டுள்ளதும் அருவறுப்பு செய்யறவங்க பொய் பேசுறவங்க யாருமே வந்து அதுக்குள்ள போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் வந்து எழுதப்பட்டு இருக்கணுங்க. அவங்க மட்டும்தான் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியும், வேற யாருமே போக முடியாதுங்க. தெளிவா சொல்லிட்டாரு தேவன். வெளிப்படுத்தல் 22:14 இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், ஜீவ விருட்சம் போது நமக்கு எது ஞாபகம் வருதுனாக்கா, ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமியும் ஏவாளியும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க. திருப்பி அவங்க உள்ள வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கூடாது என்பதற்காகவே வெளியே அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வெளிப்படுத்தலதான் ஜனங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு அந்த கனியை புசிப்பதற்கு. யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நகரத்தின் வழியாய் போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய கற்பனையின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அதிகாரங்க, வேற எல்லாருக்கும் கிடையாதுங்க.
வெளிப்படுத்தல் 21:8 அந்த புதிய எருசலேமுக்குள்ள யாரெல்லாம் போக முடியாது, அப்படி போகாம இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னதான் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணம் ஆகிய அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கு அடைவார்கள் என்றார். ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாருங்க, இந்த அருவறுப்பான பாவங்கள் செய்யறவங்க யாருமே புதிய எருசலேமுக்குள்ள போக முடியாது. அவங்களோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 மரணம். வெளிப்படுத்தல் 22:15 கூட நம்ம பார்க்கிறோம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கின்ற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே வந்து புதிய எருசலேமுக்குள்ள போக முடியாது. அவங்களுடைய முடிவு 2 மரணமா தான் இருக்காங்க. அடுத்து சில கூட்ட ஜனங்கள் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெளிப்படுத்தல யோவானுக்கு தேவன் காமிச்ச விஷயங்கள் எல்லாமே தரிசனம், அது வந்து ஒரு அடையாளம், அதை வந்து எப்படி நம்ம நிஜமா நம்புறது, அது அப்படியே நடக்கும்ன்றத எப்படி நம்ம நம்பலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. முக்கியமா வேதத்தை வந்து விமர்சனம் பண்றாங்க பாருங்க கிரிட்டிக்ஸ், அவங்க கிட்ட வந்து பொதுவா இந்த கருத்து இருக்குதுங்க. ஆனா நமக்கு இதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது, காரணம் தேவன் வந்து தெளிவா சொல்றாரு இது அப்படியே நடக்கும்ன்ட்டு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22:6 பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியம் உள்ளவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த தேவதூதர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் கிட்ட இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளது அப்படின்ட்டு சொல்றாரு, அதாவது உறுதிப்படுத்துறாரு. தேவதூதர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுயமா எதுவும் பேச மாட்டாங்க, தேவன் அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து மனுஷங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த வசனங்கள் உண்மை உள்ளது, கூடிய சீக்கிரம் நடக்கும், இததான் வந்து தேவன் தேவதூதர் மூலியமா வந்து உன்கிட்ட சொல்றாரு அப்படின்றத சொல்றாருங்க, உறுதிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தல் 1:1 ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னாக்கா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% நிறைவேறும் என்பதற்கு இது வந்து ஆதாரமான வசனங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினுமான விசேஷம். சீக்கிரமா சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை தேவன் என்ன பண்றாருனாக்கா இயேசு கிறிஸ்துக்கு ஃபர்ஸ்ட் ஒப்புவிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா தேவதூதனை அனுப்பி யோவானுக்கு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் தரிசனமா காட்டுறாருங்க. பாத்தீங்களா ஏன் காட்டுறாரு, ஏன்னா 100% இந்த விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது, அதற்காக தான் இதெல்லாமே காட்டிட்டு இருக்கிறாருங்க. வெளிப்படுத்தல் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதுதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகள் எழுது என்றார். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியம் உள்ளது, இதை நீ எழுது அப்படின்ட்டு தேவன் யோவானை பார்த்து சொல்றாருங்க. இது 100% நடக்க போகுதுன்றதுனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் வந்து நீ எழுதி வை அப்படின்ட்டு சொல்றாரு. புதிய எருசலேம் இந்த உலகத்துக்கு வந்த பின்பு தேவன் எல்லோருக்கும் சந்தோஷம் வரும் விதமாக ஒரு காரியத்தை செய்ய போறாருங்க. அது என்னன்றதை வெளிப்படுத்தல் 21:2-4 நம்ம வாசிக்கலாம். யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவர்களுடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் விளம்பினது. புதிய எருசலேம் இந்த உலகத்துக்கு வந்த பின்பு தேவன் என்ன பண்ணுவாருனாக்கா மனுஷரோட வாசமா இருப்பாருங்க, எல்லாரோட கண்ணீரையும் துடைப்பார், இனி மரணம் கிடையாதுங்க, துக்கம் கிடையாது, யாரும் அல போறது இல்லைங்க, எல்லார் வீட்லயும் மரணம் இருக்குதுங்க இன்னைக்கு. ஆனா தேவன் வந்த பின்பு யாரோட வீட்லயும் மரணம் இருக்காது, சந்தோஷம் சமாதானம் எல்லா இடத்துலயும் களி கூறுதல் தான் இருக்க போதும்.
தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஸோ மச். அமேன்.